கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு வித்தியாசமான தவம் செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு தமிழ் தவம். தவம் செய்பவரே வரம் வாங்குவதுதான் வழக்கம். ஆனால் இங்கே தவம் புரிவதோ கவிப்பேரரசு, வரம் பெறுகிறவர்களோ தமிழர்கள். வாழும் தமிழின் அடையாளமாக விளங்கும் கவிஞரை காலம் இன்று ஒரு நிறுவனமாகவே உயர்த்தி இருக்கிறது. அவரை பின்தொடரும் கூட்டமே இன்று பெரும் படையாகிவிட்டது. கவிப்பேரரசரை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. கவிப்பேரரசரின் படைப்புலகம் என்ன லட்சியங்களோடு இயங்குகிறது தெரியுமா? தமிழின் தொல் அடையாளங்களை மீட்டெடுத்தல், உலக மாந்தர்களாக தமிழ் குடியை வார்த்தெடுத்தல், தொழில்நுட்ப யுகத்திலும் தாய்மொழியின் இருப்பை தக்க வைத்தல், வேர்கொண்ட விழுமியங்களை கட்டி காத்தல், மனித நேயம் என்ற மானுட தத்துவத்தை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்தல் என்ற மாபெரும் லட்சியங்களோடு இயங்குகிறது எங்கள் கவிப்பேரரசரின் படைப்புலகம் என்பதில் பெருமை கொள்கிறோம். 3000 ஆண்டுகளாய் இலக்கியத்தாலும் இலக்கணத்தாலும் தமிழை செழுமை செய்த பேராளுமைகளை 21ஆம் நூற்றாண்டின் இளைய தலைமுறைக்கு அருள் வந்தவரை போல் அறிமுகம் செய்கிறார் கவிப்பேரரசு. ஏ தமிழா, இந்தாவும் சுத்து என்று தமிழுக்கு சாசனம் எழுதி வைக்கிறார். வாழையடி வாழையாக வளரும் தமிழ் மரபு உலகமயமாதல் என்ற பூதத்தாலோ தமிழ் விரோத சக்திகளாலோ விழுங்கப்பட்டு விடக்கூடாது என்று இரவு பகலாக ஒரு வேள்வி செய்கிறார். தமிழ் சான்றோர்களை இப்படி அறிமுகம் செய்வது புதிது கிடையாது. ஆனால் கவிப்பேரரசின் மொழி புதியது. அடாது பெய்யும் மழை போல் விடாது பெய்யும் அவர் தமிழ் புதியது. அறிவு, உணர்ச்சி, தர்க்கம், அழகியல் என்ற நான்காலும் கட்டமைக்கப்படும் அவரது கட்டுரை புதியது. அவரது நடை இளைஞர்களை கட்டி போடுகிறது. உலக அதிசயம் ஒன்று சொல்லட்டுமா? உலக அதிசயம் ஒன்று சொல்லட்டுமா? தமிழர்கள் வசிக்கும் 184 நாடுகளிலும் கவிப்பேரரசரின் தமிழ் அடுத்த நொடியில் சென்று சேர்ந்து விடுகிறது. கவிதைகள் மட்டுமே அரங்கேற்றப்பட்ட தமிழின் நீண்ட இலக்கிய வரலாற்றில் கட்டுரைகள் அரங்கேறுவது தமிழுக்கு புத்தம் புதிது. தமிழாற்று படை என்ற தலைப்பின் கீழ் இதுவரை 13 ஆளுமைகளை படைத்திருக்கிறார் கவிப்பேரரசு. திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், அப்பர், திருமூலர், வள்ளலார், ஊவே சாமிநாதையர், பாரதியார், பாரதிதாசன், புதுமை பித்தன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற வரிசையில் 13ஆம் கட்டுரையாக தமிழை ஆண்டாள் என்று ஆண்டாளை எழுதிய கவிஞர். இன்று 14ஆம் ஆளுமையாக மறைமலை அடிகளை ஆய்வு செய்து இங்கே அரங்கேற்றிருக்கிறார். ஒரு உற்சாகமான கையொலி மறைமலை அடிகளை. வாசிப்பு அனுபவத்தால் 50 ஆண்டுகள் இந்த ஆளுமைகளோடு வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு கட்டுரை படைக்க 60 முதல் 90 நாட்கள் செலவிடுவதாக சொல்கிறார் கவிஞர். 7 முதல் 12 முறை திருத்தி திருத்தி செப்பனிடுகிறார். 3000 வார்த்தைகளில் கட்டுரை எழுதி 1800 முதல் 2000 வார்த்தைகளாக சுருக்குகிறார். இதுவரை இந்த கட்டுரைகளை வெளியிட்ட பெருமையும், மேடையில் கவிஞரையே அரங்கேற்ற வைத்த அருமையும் தினமணியே சாரும் உற்சாகமான. இன்னும் 7 முதல் 10 ஆளுமைகள் தம் மனதில் இருப்பதாக சொல்லும் கவிஞர் இந்த ஆண்டுக்குள் தமிழாற்று படையை நிறைவு செய்ய திட்டமிட்டிருக்கிறார். தமிழாற்று படை என்ற இந்த நூல் தமிழின் பெரும் பரப்பை தமிழருக்கு ஓரளவு அறிமுகம் செய்யும் உன்னத படைப்பாக திகழும் என்பது திண்ணம். ஒவ்வொரு தமிழரின் இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த நூல் இடம் பிடிப்பது திண்ணம். ஏனென்றால் இந்த நூலுக்குள், தமிழாற்றுப்படை என்ற இந்த நூலுக்குள் இருப்பது வெறும் எழுத்துக்கள் அல்ல, 3000 ஆண்டு தமிழ் விட்ட மூச்சு இருக்கிறது. தமிழ் தினத்தின் சுடர் கொண்ட பேரறிவு, தமிழ் ஆளுமைகளின் விஸ்வரூபம், கவிப்பேரரசரின் கண்விழிப்பு மற்றும் அவரது இருதய துடிப்பின் ஒலிப்பதிவு
வரும் தலைமுறைக்கு கவிஞர் தருகிற வாழ், நம் தலைமுறைக்கு தமிழையே எழுதி வைத்த பத்திரம் இந்த தமிழாற்றுப்படை. ஊழியில் அழிந்து விடாமல் கண்ணனை காப்பாற்றிய ஆழிலை மாதிரி எந்த ஆழி அழையும் தமிழ் அழிந்து விடாமல் காக்கும் ஆழிலை இந்த தமிழாற்றுப்படை. இந்த தமிழாற்றுப்படை என்று சொல்லுவதில் இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது. தமிழாற்றுப்படை என்ற இந்த நூல் தமிழரின், ஒவ்வொரு தமிழரின் வீட்டிலும் இருக்கும் உன்னத படைப்பாக, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லித்தரும் படைப்பாக இருக்க கவிப்பேரரசு வைரமுத்து தம் கட்டுரையை இங்கே அரங்கேற்றவிருக்கிறார். தமிழர்களே, உங்கள் கண்கள் வழியாகவும் காதுகள் வழியாகவும் இருதயம் நிரம்பி வழிய போகிறது. இது வெறும் அரங்கேற்றம் அல்ல, முன்னுதாரணம் இல்லாத முதல் அனுபவம். சற்றே காத்திருங்கள், உடல் நனையாமல் உயிரை நனைக்கும் தமிழ் மழை இங்கே பெய்யவிருக்கிறது. முதலில் மறைமலை அடிகள் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி. நீதியரசர் நாகமுத்து, துணைவேந்தர் திருவாசகம், கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா மூலம் முதலில் மறைமலை அடிகளுக்கு மலரஞ்சலி செலுத்துவார்கள். ஒரு உன்னதமான தமிழ் படைப்பாளிக்கு மூன்று தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் படைப்பாளிகளும் இங்கே மலரஞ்சலி செய்யும் இந்த வரலாற்று நிகழ்வு தமிழை மீட்டெடுக்கும் நிகழ்வாக அமையட்டும். தாய் தமிழகத்திற்கு, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அவரின் ஆசிகளோடு தமிழ் பயணப் பழக்கம், உற்சாகமான கையொலியோடு மறைமலை அழிகள் எல்லாமே வழங்கும் இந்த தருணம் உன்னத தருணமாக அமைகிறது. கவிஞர் அறிவுமதி அவர்கள், திரு வி ஜி சந்தோஷமையா அவர்கள், திரு வேலா தமிழ்வாணன், திரு ராமராஜ் நாகராஜன், திரு மெகா டிஜிட்டல் பஷீர், திரு தமிழரசு, திரு காதர், தென்னிந்திய ரயில்வே உயரதிகாரி திருமதி சந்திரகாந்தா, திரு திரு சாய் பிரகாஷ், திரு கதிரவன் எம்எல்ஏ அவர்கள், எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள், கணிப்பூங்குஞ்சன் ஐயா அவர்கள், கராத்தே தியாகராஜன் அவர்கள், புதுச்சேரி ராமலிங்கம் ஐயா அவர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம் மலரஞ்சலி செலுத்த. இயக்குனர் இமய பாரத ராஜா ஐயா அவர்களையும் ஒரு உற்சாகமான கருவையோடு மேடைக்கு அழைக்கிறோம்.
சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இப்போது வெற்றி தமிழர் பேரவையின் சார்பில் விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல். நீதியரசர் நாகமுத்தையா அவர்களுக்கு வெற்றி தமிழர் பேரவையின் சென்னை மாநகர செயலாளர் வி பி குமார் அவர்கள் சிறப்பு செய்வார். துணைச் செயலாளர் ராஜசேகர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். இவர் நீதித்துறையின் ஒரு கம்பீரமான பெயர் நீதியரசர் நாகமுத்து என்பது. ஒரு வேளாண்மை குடும்பத்தின் உழவர் மகன், அடித்தட்டு மக்களின் வாழ்வியல் அறிந்ததனால் மனிதாபிமான தீர்ப்புகளை வழங்கிய நீதிமான், அரசு பள்ளியில் பயின்று அறமன்ற தலைவராய் உயர்ந்த நீதியரசர் நாகமுத்து அவர்கள் அரசு பள்ளிகளில் கழிப்பறைகள் கட்டி முடிக்கும் வரலாற்று தீர்ப்பை வழங்கியவர் என்பது இந்த அரங்கத்தின் பெருமையாக நான் கருதுகிறேன். 90,000 வழக்குகளுக்கு தீர்ப்புகள் வழங்கிய பெருமைக்குரியவர். படிக்கும் போதே மூச்சு முட்டுகிறது. 90,000 வழக்குகளுக்கு நேர்மையான தீர்ப்பு வழங்கிய பெருமைக்குரியவர். சட்டத்தோடு தர்மத்தை இணைத்தவர், தர்மத்தோடு சட்டத்தை அணுகியவர். 3 பாலினம் குறித்து இவர் வழங்கிய ஈரம் கசியும் தீர்ப்பு கவிஞரின் ஒரு சிறுவனுக்கு கருவாகியது என்பது வரலாற்று. மக்கள் நீதிபதி என்று கொண்டாடப்படும் நீதியரசர் நாகமுத்து ஐயா அவர்கள் இப்போது உங்கள் உற்சாகமான கையொழுக்கு முன்னால் தலைமை உரையாற்ற வருகிறார். கவி பேரரசு ஐயா அவர்களே, எனக்கு பின்னால் எப்படியாக இருக்கின்ற முன்னாள் துணைவேந்தர் அவர்களே, எனக்கு முன்னால் இருக்க இருக்கின்ற ஆயிரக்கணக்கான தமிழ் நெஞ்சங்கள், அனைவருக்கும் என்னுடைய பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் எத்தனையோ கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன். நான் நீதிபதி என்கிற காரணத்தினால் என்னை பல கூட்டங்களுக்கு அழைத்திருக்கிறார்கள். நானும் சென்றிருக்கிறேன். நான் செல்லும் போதெல்லாம் மகிழ்ச்சியாகவே செல்வேன். ஆனால் இந்த கூட்டம் என்றவுடன் ஒரு பரபரப்பு ஏற்பட்டதை என்னால் உணர முடிந்தது. அந்த பரபரப்போடு தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, இது கனவா அல்லது நனவா? இவ்வளவு பெரிய கூட்டம், மிகப்பெரிய தமிழறிஞர்கள், இத்தனையாயிரம் தமிழ் நெஞ்சங்கள், இவர்கள் கூடியிருக்கின்ற இந்த மாபெரும் சபையில் நாம் தலைமை ஏற்கிறேன் என்றால் என்னால் நம்ப முடியுமா? நம்ப முடியவில்லை. அது எந்த கூட்டத்திற்கு நான் தலைமை ஏற்கிறேன்? இது என்ன சபை? யார் இங்கே கட்டுரை வாசிக்கப் போகின்றார்? அந்த ஆய்வு கட்டுரை வாசிக்கின்ற அந்த இமயத்திற்கு நான் எந்த வகையிலும் நான் உபாவேனா? இவ்வளவு பெரிய கவி பேரரசு அவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரை வாசிக்கின்ற இந்த ஒரு மாபெரும் கூட்டத்திற்கு நான் தலைமை ஏற்க வந்து நிற்கிறேன் என்கிற போது எனக்குள்ளே சந்தேகம் எழுந்து என்னை நான் எழுதி பார்த்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். இது உண்மைதான். எனக்கு மிகப்பெரிய பெருமையை இங்கே கொடுத்திருக்கிறாரே கவி பேரரசு ஐயா அவர்களே, வெற்றி தமிழர் பேரவையினுடைய
நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் நான் ஒரு பெரிய தமிழ் அறிஞர் அல்ல, ஆனால் ஒரு பத்திரை தமிழர். நம்மவர்களுக்கு ஒரு அடிமை குத்தி இனமும் இருக்கிறது. நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், வெள்ளைக்காரன் நம்மை விட்டு போய்விட்டாலும் கூட அவனை நாம் விடுவதாக இல்லை. வெள்ளைக்காரன் சொன்னான், வெள்ளைக்காரன் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறான். இன்று மேடைகளிலே சொல்வது, கட்டுரைகளிலே பதிவு செய்வது, இதைத்தான் நாம் எல்லாம் பெரும்பாலும் பெருமையாக எழுதி கொண்டிருக்கிறோம். நம் தமிழிலே இல்லாத, நம்முடைய இலக்கியங்களிலே இல்லாத கருத்துக்கள், நம்முடைய இலக்கியங்களிலே இல்லாத நெறிமுறைகள் வேறு எங்கேனும் இருக்குமா என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் இல்லை என்பதுதான் உண்மை. நான் நீதிபதியாக இருந்த போது நான் பல தீர்ப்புகளை படித்திருக்கிறேன், பல இந்திய சிறந்த தீர்ப்புகளை நான் படித்திருக்கிறேன். அந்த தீர்ப்புகளில் எல்லாம் அவர் சொன்னார், இவர் சொல் ஏதோ பேர் கூறுவாங்க, ஒரு ஏதோ ஒரு பேர் வீசி இந்த மாதிரி ஏதோ பேர் சொல்றது, அவர் யாருன்னே தெரியாது, அவர் சொல்லிட்டான்னு எழுதுவாங்க தீர்ப்புகள்ல. நான் பெருமையோடு இந்த சபையை சொல்லிக் கொள்கிறேன், என்னுடைய தீர்ப்புகளையே நான் திருக்குறளை எழுதியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். என்னால் இயன்ற அளவு தமிழ் இலக்கியங்களை என்னுடைய தீர்ப்புகளை நான் கையாண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய தீர்ப்புகளை பரிசுகளுக்கு தெரியும். என்ன இல்லை தமிழர், நான் சாட்சி சொல்வது அல்லது நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்வது பற்றி நான் பயிற்சி பட்டர்களுக்கு செல்கிற போது நான் நீதிபதிகளுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாடலை நான் சொல்லுவேன், வேதாளம் சேருமே, வெள்ளருக்கு பூக்குமே, பாதாள மூலி பலருமே, சேடன் குடிமுகமே, இதெல்லாம் இங்கே வீடு எல்லாம் அழிஞ்சு போச்சு, வெள்ளருக்கு வந்துச்சு, சேடன் பாம்பு வந்துச்சு, இவ்வளவு விஷயங்களும் ஒரு வீட்டுக்குள்ள வந்துச்சு. எந்த வீடு மன்றோரும் சொன்னார் மொழி, தவறாக தீர்ப்பு சொன்னவன் வீட்டில் இதையெல்லாம் வந்து சேரும் என்று நம்முடைய தமிழ் சான்றவர்கள் சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நீதிபதிகளே, நேர்மையான தீர்ப்புகளை எழுதுங்கள் என்பதற்கு இந்த பாடலை நான் ஆகையால் நம்மிடம் இல்லாத ஒன்று எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. திருக்குறளிலே சொல்லப்படாத விஷயங்கள் எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்பேற்பட்ட தமிழை, இந்த தமிழை வருகின்ற நெறிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே நான் தீர்ப்புரைகளிலே அவற்றை குறிப்பிட்டேன். அதை பற்றி எல்லாம் சில விமர்சனங்கள் வந்து உண்டு. இன்னும் சொல்லப்படாத ஒரு பத்திரிகை விமர்சனம் எழுதினால் இவர் தீர்ப்பு எழுதுகிறாரா அல்லது வேறு ஏதாவது இலக்கிய கட்டுரை எழுதுகிறாரா என்று நாம் கேட்டது உண்டு. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வேன், இப்பொழுது நான் பேசலாம், ஏனென்றால் இப்போது நான் நீதிபதி இல்லை. ஆகவே எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, இப்பொழுது பேச்சு சுதந்திரம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால நான் இப்போது பேசலாம். அந்த நண்பர்களுக்கு இந்த மேடையிலே நான் பதில் சொல்வேன், யார் யாரோ வெள்ளைக்காரனை பற்றி எல்லாம் எழுதினார்கள் தீர்ப்புகளிலே, அப்போதெல்லாம் நீங்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடிய தமிழ் என்று வந்தால் ஏன் இந்த கேள்வியை கேட்பீர்கள் என்பதுதான் என்னுடைய பதில். ஐயா, கவிஞர் அவர்களுக்கும் எனக்கும் நீண்ட காலமாக அவருடைய நான் அவரோடு உரையாடி அவரிடமிருந்து கருத்துக்களை வாங்கி அவரிடமிருந்து நேரத்தை பற்றி வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் கல்லூரிகளிலே மாணவர்கள் பேசுகிற போது தவறாமல் நான் பாரதியை குறிப்பிடுவேன், பாரதிதாசனை குறிப்பிடுவேன். அப்போதெல்லாம் கவிஞர் அவர்களுடைய ஒரு பாடலை நான் தவறாமல் குறிப்பிடுவது உண்டு. அவர் எழுதிய எத்தனையோ பாடல்களை, தாயை பற்றி எழுதியிருக்கிறார், தந்தையை பற்றி எழுதியிருக்கிறார், எல்லாவற்றிற்கு மேலாக இளைஞர்களை தட்டி எழுப்புகின்ற பாடல்களை அவர் நிறைய எழுதியிருக்கிறார். அது ஒன்று.
திரைப்பட பாடல்களால் இருக்கிறவர்களுக்கு நன்றாக புரியும் என்பதனால் அந்த பாடலை நான் குறிப்பிட விரும்புகிறேன். சிங்கரனை போட்டு சிறப்பிலே என்ன கம்பீரம், சாதாரண நடையில நடந்து போய் சிறப்பில் ஏறிக்கீங்க. அதல்ல நட எப்படி சிங்கரனை சிங்கரனை போட்டு எப்படி போகணும், சிகரத்திற்கு போ, சரி சிகரத்து போயாச்சு, அதுக்கப்புறம் முடிந்து விட்டதா இல்லை, அங்கே போய் நின்று பார், சிகரத்தில் ஏறு, அங்கே போய் நின்று பார், அதற்கு மேல் உனக்கு வானம் தெரியும், அந்த வானத்தில் ஏறு என்று அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார் இந்த இளைஞர் கூறுகின்றது. நான் மாணவர்களை கேட்பதுண்டு, சரியா கவிஞர் எழுதியிருக்காரு, சிகரத்தில் ஏற சொல்றாரு ஏறிட்டோம், வானத்தில் ஏற சொல்றாரு ஏறிட்டு அப்புறம் என்ன பண்றது என்று மாணவ நண்பர்களே நீங்கள் இடம் கேட்டால் நான் கவிதை சார்பாக நான் சொல்லுகிற விளக்கம், வானத்திற்கு நீங்கள் சென்று சேருங்கள், அடுத்தது எங்கே செல்ல வேண்டும் என்று அங்கிருந்து தெரியும் என்று நான் சொல்லுவது. இப்படி கவிஞர் அவர்கள் சொல்லாத விஷயங்கள் என்ன இருக்கிறது, பல விஷயங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் சொல்ல போனால் எனக்கு நான் போதாது, உங்களுக்கு தெரியும் நான் நீதிபதியாக இருக்கிறவர், நீதிபதியாக இருக்கிற போது ஒரு எண்ணம், அதற்கு ஒரு இலக்கணம் உண்டு, அது என்ன இலக்கணம்னா வக்கீல் எப்ப சீக்கிரம் ஆறி கொண்டு முடிப்பாரு, நம்ம தீர்ப்பு சொல்லுவான்னு ஒரு இலக்கணம், வழக்கறிஞர்களாக இலக்கணம் வேற, ஒரு கண்டிப்பாக இருக்கிறவங்க பேசிட்டே இருக்கலாமே அப்படின்னு, இன்று நான் வழக்கறிஞன், ஆகவே பேச்சு முடிக்கிறது கஷ்டம், பேச்சு முடிக்கிறது கஷ்டம். ஆனால் கவிஞர் அவர்கள் எனக்கு அதிகமாக 10 நிமிடம் கொடுத்திருக்கிற காரணத்தினாலே என்னுடைய உரையை அத்தோடு நிச்சயமாக முடித்து விடுவேன். கவிஞர் அவர்கள் என்னை ஏன் எடுத்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. நான் ஒன்றும் தமிழில் பெரிய ஞானி அல்ல, தமிழ் இலக்கியத்தை கரைக்க பிடிக்கவும் அல்ல, என்னை ஏன் கவிஞர் அழைக்க வேண்டும் என்று பார்த்தேன். எங்களுக்கு பேரளவில் பின்வாதி ஒற்றுமை, அவர் வைரம் ஒத்து நான் நாகம் ஒத்து, முன்பாதி வேற்றுமை, என்னென்ன வித்தியாசங்கள் வேற்றுமை இருக்கிறது என்று ஒன்றே ஒன்றை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்கிறேன். நான் இயற்கையிலேயே சற்று கருப்பாக பிறந்துவிட்டேன், எனக்கு ஒரு ஏற்றம் உண்டு, ஆகா நான் சிறப்பாக பிறக்கவில்லையே, நாம் கருப்பாக பிறந்திருப்போமே என்று சிறப்பாக இருப்பவர்களை பார்த்து ஒரு ஏக்கம் எனக்கு வந்தது உண்டு, இயற்கையது வந்தது உண்டு. நான் யாரிடம் கேட்பது, நான் நம்புகிற இயல்பிடம் கேட்டேன், இறைவா வழி சொல், நான் சிறப்பாக மாற வேண்டும், வழி சொல் என்று இறைவனை கேட்டேன். இறைவன் சொன்னான், ஒரு நமட்டு செறிப்போடு போ, நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ, அங்கே போய் நீர் என்றான். இறைவன் ஆணையாகிவிட்டது, நான் சென்றேன், நின்றேன், கவிஞரின் அருகில் சிறப்பாகி போனேன். என்னை சிறப்பாக்கிய கவிஞரே நீ கொண்டாடும் வாழ், கவிஞர் அவர்கள் இந்த தமிழ் கூட்டத்துக்கு என்னை இலக்காக அழைக்க வேண்டும். நான் ஔவையார் பாடல் இருந்து தொடங்குகிறேன். ஔவையார் சொன்னார், வான் குருவியின் கூடு வெள் அரட்டு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவற்றும் செய்ய அறிந்தால் யாம் பெரிதும் வல்லவமே என்று வலிமை சொல்ல வேண்டாம், தான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிது என்று ஔவையார் சொன்ன பாடலை நான் படித்தேன். குருவி கட்டுகின்ற கூடு, தூக்கணா குருவி கட்டுகின்ற கூட்டினை வேறு யாரும் கட்ட முடியாது, ஒரு குருவியால் கட்ட முடியும். அதே போல அரக்கு மாலையை கட்டுகின்ற குழவி, அதுதான் கட்ட முடியும், வேறு யாரும் கட்ட முடியாது. தேன்கூடு சிலம்பி கட்டுகின்ற அந்த சிலந்தி,
இவையெல்லாம் அவரவர்கள் தான் செய்ய முடியும். அவரவர்களுக்கும் ஒரு துறை உண்டு, அந்த துறைகளில் தான் அவர்கள் பரிணமிக்க முடியும். ஐயா, நான் நீதித்துறை சேர்ந்தவர், தமிழிலே நான் என்ன செய்து விட முடியும்? என்னை ஏன் நீங்கள் அழைக்கிறீர்கள்? இருந்தாலும் நான் எனக்கு எனக்குள்ள சில விஷயங்களை மாத்திரம் நான் இங்கே சொல்லி முடிக்கின்றேன். நான் படித்திருக்கிறோம் வடவேற்றம் தென்குமரி ஆங்கிலே தமிழ் கூறும் நற்படக்கம் என்று இந்த பாடலுக்கு தெரியாத தமிழர் இருக்க முடியாது. இது தெரியலாம் தமிழரே இல்லை, இது இந்த பாடல் கூட தெரியல, ஆனால் முறை இப்படி இருந்த தமிழகம் தமிழ் கூறும் நல்லுறகம் வேங்கடமணி இருந்து எழுதியிருக்காங்க இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு எப்படி ஆகி போச்சு? தென்சென்னை முதல் தென்குமரி வரை என்று சுருக்கிவிட்டு வடசகையிலே இருக்கிறாங்க சந்தேகம் மாட்டாங்க பேசுகிறாங்க. தென்குமரி முதல் தென்சென்னை வரை என்று சுருங்கிவிட்ட இந்த நேரத்தில் தமிழை தூக்கி பிடிக்க வேண்டுமே, தமிழை விழிஞ்சோட பார்க்க வேண்டுமே. ஏனென்றால் தமிழ்தான் நம்முடைய கலாச்சாரம், தமிழ்தான் நம்முடைய பண்பாடு, தமிழையும் நம்மை பிரித்துவிட முடியாது. ஆகையினாலே இந்த சூழ்நிலையில் தமிழ் இப்படி மெல்ல மெல்ல ஒதுக்கப்பட்டு வருகின்ற காலத்திலே எல்லோரும் ஆங்கிலத்தில் பேசினால்தான் அது சிறப்பு என்று பெரும்பாலும் எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன், நான் தமிழ் வழியிலே சட்டம் வரை பயின்று இன்னமும் சொல்கிறேன், எனக்கு இறைவன் இந்த அரசு பிறகு ஒரு வாய்ப்பை கொடுக்க தவறிவிட்டது. நான் ஓய்வு பெற்றுவிட்டேன். தமிழ் என்றோ ஒரு நாள் உயர் நீதிமன்றத்தில் போரூற்றும் அன்றே ஒரு நாள் புயல் அறிவித்துவிட்டார்கள், வீட்டுக்கு வீட்டில் செல்ல முடியாது, கதவை சாத்திக்கொண்டு காலையிலிருந்து தொடர்ந்து படித்து இரவு 11 மணிக்கு முடித்து விட்டேன். முடித்ததற்கு பிறகுதான் பார்த்தேன் என் கண்கள் எல்லாம் வற்றி விட்டன. அவ்வளவு கல்லிலையும் நான் சிந்தி முடித்து விட்டேன். வேண்டுமானால் தருவாஞ்சி காவியத்திலே நான் இருக்கிறேன், இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். அப்பேற்பட்ட காப்பி என்பது அதை நான் அது போல நான் எல்லா நூல்களையும் படித்திருக்கிறேன். இப்போது உங்களை படித்தேன். கவியவர்கள் ஆசைப்படுகிறார்கள், கேள் மனமே கேள் என்று மொத்தம் 56 பொருட்களை கவிஞரவர்கள் தங்கள் கவிதையை அழைக்கிறார். நான் இதற்கு நான் கேட்பேன், இப்போது அவங்க பொருட்கள எழுதுகிறார்கள். அது கடைசி 8 விஷயங்களை மாற்ற சொல்லி என்ற உரையை நான் முடிக்கிறேன். வானளந்த தமிழ் தாயின் பாடலை கேட்பேன், வைகநதி புறவர்களின் மூளை கேட்பேன், தேனந்த தமிழ் சங்க ஓலை கேட்பேன், தென் ஆழி தின்ற தமிழ் தாளை கேட்பேன், மானமகன் குட்டுமணியின் வில்லை கேட்பேன், மாமன்னன் பாண்டியனின் வேலை கேட்பேன், ஞானமகன் வள்ளுவனின் ஓலை கேட்பேன், ராஜராஜன் ராஜராஜன் வைத்திருந்த வாளை கேட்பேன் கேட்பீங்க. இதையெல்லாம் கிடைத்து விட்டால் தமிழ்பேரரசு அவர்களே என்ன செய்வது? பாதுகாப்பு முக்கியமானவா? அனைத்தையும் அசலாக என்னிடம் தாருங்கள், வட்டி சேர்த்து தேவைப்பட்டால் வாங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களிடம். என்ன ஆசை? இவர் கேட்கறது எல்லாத்தையுமே குடிச்சுட்டா உலகம் முழுமை பெற்றுவிட்டது. அவ்வளவு பெரிய சிந்தனை யாருக்கு போற சிந்தனைகளா வருமா என்று எனக்கு தெரியவில்லை. இப்பேற்பட்ட மாபெரும் கவிக்கு அவர் கவிஞர் மாத்திரமல்ல, இன்றைக்கு உரைநடையிலே அவர் சிறந்து கொண்டிருந்தார். அவர் புராத இலக்கியமே தமிழ் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு கவிஞருக்கு, இப்பேற்பட்ட ஒரு ஆளுமைக்கு இந்த சமூகம் சரியான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறதா? சமூகம் என்று சொன்னால் நான் தமிழ் சமூகத்தை சொல்லவில்லை, தமிழ் சமூகம் இவரை போற்றுகிறது பாராட்டுகிறது. அவருடைய
சொன்னாராம், தாகூருக்கு கிடைத்தது நோபல் பரிசு, பாரதிக்கு கிடைக்கல. பாரதி கோபம், பாரதி தாகூரை அழைக்கிறாராம். பல கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கேள்வி. தாகூரை பாரதி அழைக்கிறாராம் இதற்காக. தாகூர் வாரும் ஐயா, வாரும், வந்து பாடும், உன் மொழியை உன் தமிழர்கள் நீர் பாடும், யாம் வருகிறோம், என் மொழியை யாம் தமிழ் கவிதைகளை பாடுகிறோம், மக்கள் பார்க்கட்டும், மக்கள் ரசிக்கட்டும், சபையோர் என் கவிதைகள் தான் சிறந்தது என்று சொல்வார்கள். அப்போது நீர் அந்த நோபல் பரிசை என்னிடம் கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னதாக நான் படிக்கவில்லை. கவிஞர்கள் பேசிய பேச்சிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். இதையே இன்றைக்கு இந்த மேடையில் இருந்து நான் சொல்கின்றேன், இதையே இன்றைக்கு நான் சொல்கிறேன். ஏ உலக கவிஞர்களே, உலக ஆளுமைகளே, நோபல் பரிசுக்காக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, வாருங்கள், வந்து பாருங்கள், இது போன்ற சமைக்கு வாருங்கள், உங்களுடைய கவிதைகளை படியுங்கள், படியுங்கள், உங்களுடைய நாடகங்களை அரங்கேற்றுங்கள். நாங்கள் தமிழர் கூட்டம் ஒற்றை ஒருவராக, வீர சிங்கமாக, ஒரே ஒருவரை, இந்த கவிஞரை மட்டும் நாங்கள் மேலே ஏற்றுகிறோம். அவர் பாடட்டும், அவர் கட்டுரை வாசிக்கட்டும், அவர் நாடகம் நடத்தட்டும், அவர் உரையாற்றட்டும், சபையோர் முடிவு செய்யட்டும். சபையோர் முடிவு செய்தால் என்ன சொல்வார்கள்? கவிஞரே, தமிழ்தான் சிறந்தது, கவிஞரே, நீங்கள்தான் சிறந்த ஆளுமை, கவிஞரே, உங்களுக்கு தான் நோபல் பரிசு என்று இந்த சபையோர் சொல்வார்கள். அந்த காலம் பாரதிக்கு கிடைக்காத, பாரதி ஏங்கி ஏங்கி சென்ற அந்த நோபல் பரிசு எத்தனை ஆண்டு காலம் நம்முடைய தமிழ் மொழிக்கு வரலாறு இருக்கிறது சொல்கிறோம். ஈராயிரம், மூவாயிரம், நாலாயிரம், பத்தாயிரம் என்று நாம் கணக்கினை அடுக்கிக் கொண்டே செல்கிறோம். கீழடி ஆயுதத்தில் பிறகு நாம் இன்னும் எப்போ சென்று விட்டோம்? இப்பேற்பட்ட தொன்மை வாய்ந்த தமிழ், இவ்வளவு சிறந்த கவிஞர்கள் நிறைந்த ஒரு தமிழ், தமிழ் கூட்டம், உலக மொழியிலேயே இலக்கணத்தை இலக்கியமாக கொண்ட ஒரே செம்மொழி தமிழ் மொழிதான் என்பதை இந்த சபை ஏற்ற. அப்பேற்பட்ட தமிழில் இவ்வளவு இலக்கியங்கள் படைக்கப்படுகின்ற இந்த தமிழுக்கு, ஒரு தமிழனுக்கு ஒரு நாள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்து ஒரு அங்கீகாரம், ஒரு நோபல் பரிசு நிச்சயம் கிடைக்கும். அதனை பெற்று காருங்கள் கவிஞரவர்களே என்று அவர்களை நாம் எல்லோரும் அவரை வேண்டுவோம். நிச்சயம் இது நடக்கும். அப்படி கவிஞர் அவர்கள் நோபல் பரிசனை வாங்கி வருகின்ற அந்த நன்னாளில் ஐயா கவிஞரவர்களே, என்னுடைய வேண்டுகோள், நான் தான் தலைமையேற்று உங்களுக்கு பாராட்டு. ஆகையினாலே இதற்கு மேல் பேசுவது நிறைய இருக்கு, நேரம் போச்சு. ஏன்னா நீங்க வந்துட்டு எனக்காக வந்தேன், நல்லா தெரியும் கவிஞராக வந்திருக்கீங்க, அதனால பேசல. எனக்கு இவ்வளவு பெரிய பெருமையை சேர்த்த கவிஞரவர்களுக்கும், நான் பேசியதையும் கேட்டு ரசித்த என் தமிழ் பெருங்கூட்டத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த கட்டுரையை நானும் கேட்க அவரோடு இருக்கிறேன். நாம் அனைவரும் அதை கேட்டு பயன்படுவோம் என்று கூறி வாய்ப்பளித்து வைத்து உங்கள் அனைவருக்கும் இந்த பணிவான வணக்கத்தை மீண்டும் மீது தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பக்கத்துல வந்து நின்ன உடனே நான் சிறப்பாயிட்டேன் அப்படின்னாரு. எங்க அண்ணன் சீமானும் ஐயா வாரதிராஜ் ஐயாவும் வந்து
உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒரு காலத்திலே நான்
நேர்ந்தவர்களை மாமா மாமா என்று சொல்வது வழக்கம், குழந்தைகள் மாமா என்று சொல்வது வழக்கம். ஆனால் நேர் மீது எனக்கு முகமிருந்து மரியாதை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, இன்று இருக்கிறது. இல்லையென்றால் நாளை காலையில் இதற்கே ஒரு மறுப்பு வரும். காலங்களை கடந்த பிறகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நினைத்த அளவுக்கு வேறு யாரை நினைக்கவில்லை.
சென்னை பல்கலைக்கழகத்திற்கு பெயர் இருக்கிற அந்த வளாகத்திற்கு பெயர் சேப்பா கேம்பஸ், சேப்பா கேம்பஸ். முதல் ஆணை இனி இந்த வளாகத்திற்கு பெயர் தொல்காப்பிய வளாகம். அடுத்து கிண்டி கேம்பஸ், என்னடா கிண்டினா குதிரை தான் கேள்விப்படுற கிண்டி கேம்பஸ் இல்லை, அதற்கு பேர் சேக்கிழார் வளாகம். இப்படி அத்தனை வளாகத்திற்கு பேர் மாற்றி அதே பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து ஒரு செவன்த் ஹால் என்று ஒன்று இருந்தது, அதற்கு எப்படி ஹால் என்று சொல்வார்கள். கருத்துரை தொடர்ந்து உரையாடல்கள், கட்டுரைகள் வாசிக்கின்ற இடம், தமிழையும் தமிழனையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற இடம். அடுத்த ஆணை இன்றிருந்து இதற்கு தந்தை பெரியார் அரங்கம். அத்தோடு விட்டுவிடவில்லை, எந்த பல்கலைக்கழகத்தில் இல்லாத அளவுக்கு எங்கு தமிழ் சரியாக மூடப்பட்டதோ அதே பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி என்ற ஆய்வு கட்டுரையை தமிழ் பாடம் மட்டுமல்ல ஆங்கில பாடம் தவிர அத்துணை பாடத்தில் நீ தமிழில் சமர்ப்பிக்கலாம் என்று ஆணையை கொண்டு வந்தார். அது ஹிஸ்டியா இருக்கட்டும், இக்கனாமிக்ஸா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், மேனோட்ட காலேஜா இருக்கட்டும், இதை யார் தனித்தமிழ் சமர்ப்பி சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு ஊக்கத்தொகை என்று அறிவித்தார். அதனால் மறைமலை அணிகள் என்ற கனவு 101 ஆண்டுகளுக்கு பிறகு நனவாக்கியது. அந்த ஆணையை பிறப்பித்தவர் இங்கே நின்று கொண்டிருக்கிற திருவாசகம் என்று சொன்னார். ஒரு மணிக்கு ஒரு தடவை குரலும் அதற்குண்ட பொருளும் ஒழித்துக் கொண்டிருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்திலே அதையும் உருவாக்கியவன் திருவாசகம் தான். இது ஒரு காரணத்திற்காக மரமலை அறிவுடைய கனலை நினைவாக்கியவன் இவன் கூப்பிடலாமே என்று கூப்பிட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, ஆமாம், தனித்தமிழ் மீது காதல் கொண்டவர் மரமலை அணி. ஆமாம், வடமொழிகளை அவர் வெறுக்கவில்லை, வடமொழி தமிழ் வளர்ந்துவிடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். தந்தை பெரியாரிடம் பாராட்டப்படுவது சாதாரண பொருள் அல்ல, இன்னும் ஆங்கில முடியாது. அவர் இவ்வளவுக்கும் மரபுகள் எப்படி தன்னுடைய கொள்கையாக கொண்டிருந்தார், இறைவனை அவர் எதிர்க்கவில்லை, இறைவன் பெயரால் அவருடைய சடங்குகளை அவர் எதிர்த்தார். அதனை போல அவருடைய காலகட்டத்தில் இன்னும் பலவிதமான முரண்பாடுகளான கருத்துக்கள் இருந்தாலும் கூட தந்தை பெரியார் சொன்னார், காசு பிள்ளையும் மரமலையும் எனக்கு வளர்ந்தே எழுதுகையை போன்றவர்கள் சொன்னார். தந்தை பெரியாரிடம் பாராட்டப்பட்டிருக்கின்ற மரமலையடிகள் அவர்கள் தனித்தமிழுக்காக போராடிய பொழுது அவருடைய தலைமையாக இருந்தவர்கள் தேவநேய பாவனர், அவருடைய அந்த போராட்டங்களில் அவருடைய பணியான தனித்தமிழ் பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள். அது 1968 இருந்து 1973 காரக்குடியில் உள்ள அழகப்பர் அனைத்து கல்லூரி தமிழ்மன்றத்தினுடைய தலைவனாக ஒருவன் இருந்தார். அவன் கெஞ்சுவதில்லை, பிறர்வால் இவற்றைக்கும் அறிவதில்லை, மொழியை நாட்டை காக்காமல் தூக்குவதில்லை, தமிழன் தோல் இருந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எது எதிரே என்று தோழிலே கைகாட்டியதை தூக்கிக் கொண்டு தனித்தமிழ் வேண்டும், தனித்தமிழ் என்று வேண்டும் என்று போராடி தனித்தமிழ் தாக்கத்தை ஏற்படுத்தியவன் அந்த மன்றத்துடைய தலைவன். அவன் வேறு யாரும் அல்ல, இந்த திருவாசகம் மனப்பொழுது முன்னாள் ஒருவேளை அதற்காக வைத்திருக்கிறான். இவன் மரமலையடிகள் நினைத்ததை பல காரியங்களில் ஒன்றாவது சாதிக்கிறார்கள். மூன்றாவதாக, மரமலையடிகள் சைவத்தையும் தமிழ் மொழியையும் இரண்டு கண்களாக நினைத்தார். தென்னாடு சிவனை என்னாட்டவருக்கும் நிறைவா மாணிக்கவாசகர் சொன்னதா சொல்றாங்க.
அதற்கு அடுத்து தமிழ்த்தன் திருவிக்க சொன்னார். அழிகளே தென்னாடு, தென்னாடே அழிகள். அச்சா பார்க்கலாம் தாயினும் சால பரிந்தனி பாக்கியினுடைய உரை பற்றி உள்ளணி பற்றி உறப்பட ஆனந்தமாக யானை தொடர்ந்து சிக்கல பிடித்தேன் எங்களும் தெரிவதிலேயே திருவாசகம் ரொம்ப பிடித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் மாணிக்க வாசகரின் வரலாறும் காலமும் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார். அதோட மட்டுமல்ல, திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு வரிகளையும் ஆராய்ந்து படித்து யோசனை செய்தார். அதனால வெற்றி தமிழ் பேரவை என்று நினைத்திருக்கும் நினைக்கிறேன். எப்படியாவது மாணிக்க வாசகரை கூட்டியாந்து இந்த மேடையில வச்சு நம்ம வயல்வெளிகளை வந்து ஒரு கூட்டி பேசணும் எல்லாருக்கும் நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். போய் திருவாரூர்ல தேடி பார்த்தாங்க, நாலு கூட தேடி பார்த்தாங்க, மாணிக்க வாசகர் இல்ல. அவர் இல்லையே, அவர் இல்லாதா இல்லையா, அவர் கொடுத்த திருவாசகர் இருக்கா கூட்டியாக கூட்டியாக. இதுதான் மூன்று முக்கியமான காரணங்கள். இந்த மூன்றுலையும் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஒன்னு மரவெளிகளை பத்தி சொல்லியிருக்கேன், இன்னொன்று திருவாசகத்தை பத்தி சொல்லியிருக்கேன். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மரவரையடிகளையும் மாணிக்கவாசகத்தை திருவாசகத்தையும் நிறைவேற்றிக் கொண்டு இனிவரும் காலங்களில் தற்பொழுது பள்ளிகளில் தனித்தமிழ் இல்லை, தமிழே இல்லை. எல்லாரும் இப்போ நம்முடைய சார் சொன்னாரு, தமிழ் இருக்கு தமிழ் இருக்கிறார். யாரு சொன்னது? தமிழாசிரியர்களே தமிழ உலக பேசுறது கிடையாது. அப்படி காலங்கள் மாறிவிட்டு நாளைக்கால ஒரு கண் எடுத்து வந்தாங்க. தமிழாசிரியர் பிரயாக பேசுற திருவாசகத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லப்பா அப்படிலாம் இல்லப்பா. எப்பா எங்களை பேசவே வாழ்ந்துருக்கீங்க? பேசுறப்பா நான் தமிழட்டா, நானும் ஆசிரியர்ப்பா. அதனால எங்களுக்கு பேசுற உரிமையை கொடுங்கப்பா. வேணாம் சொல்றேன். கல்லூரி வளாகங்களில் தமிழ் கிடையாது, வெற்றி தமிழ் பேரவை இன்று எடுக்கின்ற ஒரு உறுதி இனிவரும் காலங்களில் மரவேலியை தோற்றுவித்த தனித்தமிழ் இயக்கத்தையும் இணைத்துக் கொண்டு எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்பது கூட எங்கும் தமிழ் எதிரும் தனித்தமிழ் உருவாக வேண்டும் என்று சொல்லி மையகம் போட்டு பகிரமுத்தையாளர்களே, இத்தனை ஆயிரம் பேரோடு இத்தனை லட்சம் பேரோடும் உங்களுடைய நீண்டால் நண்பன் திருவாசகம் என்றும் இன்றும் எப்பொழுதும் உடனிருப்பேன் என்று உறுதி சொல்லி உடனிருப்பேன். நன்றி. எங்கள் தலைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாத கண்டே. ஆம், இங்குள்ள நாம் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாத கண்டே. மேடையில் வீட்டிருக்கும் மேன்மைக்குரிய ஆளுநர்களுக்கும் இந்த அரங்கிற்கு வருகிறதற்கிற அனைத்து துறையினரை சேர்ந்த ஒவ்வொரு ஆளுநர்களுக்கும் தனிப்பட்ட விதத்திலே எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருந்த அனைத்து வெற்றி தமிழர் பேரவை உறவுகளுக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அவருடைய பாதம் தொட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய விழாவிற்கு தலைமை ஏற்கும் நீதி அரசர் என்னும் சகோதரர் நாகமுத்து அவர்களே, முன்னிலை வகிக்கும் துணைவேந்தர் என் மூத்த சகோதரர் திருவாசகம் அவர்களே, எங்கள் மண்ணின் மகாகவிஞன் பாரதி ராஜா அவர்களே, சிங்க தமிழன் சீமான் அவர்களே, போர்க்குணமிக்க படைப்பாளிகளே, அரங்கம் வழிய வழிய நிறைந்திருக்கும் வெள்ளம் போன்ற தமிழர்களே, தூரம் கடந்தும் நேரம் கடந்தும் ஓடோடி வந்திருக்கும் தமிழ் உறவுகளே, அனைத்து கட்சி அன்பர்களே, பி.பி. குமார், வெங்கடேஷ்,
பஷீர் அகமத், ரா சண்முகம், நேச்சுரல் குமாரவேல், செல்லக்கூரை, பாந்தூர் ஜெயராமன், தமிழரசு, நாசர், ராஜசேகர், காத மொழி, தம்பிகள் பாஸ்கரன், கேசவன், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் சபரிமாலா போன்ற வெற்றி தமிழர் பேரவையின் வெற்றி திலகங்களே, தமிழ்நாடு இன்னிலிருந்தும் திரண்டு வந்திருக்கும் வெற்றி தமிழர் பேரவை சொந்தங்களே, பல்வேறு தமிழ் அமைப்புகளின் செயல் வீரர்களே, நான் வணங்கும் தாய்க்குளத்து தங்கங்களே, கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக உறவுகளே, கட்டுப்பாடு காக்கும் காவல்துறை நண்பர்களே, விழாவுக்கு தோல் கொடுத்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னார்களே, பிப்ரவரி 13 விழாவை வைத்திருக்கிறார் இளையமுத்து, எப்படி தமிழ் கூட்டம் வரும்? அன்றைக்கு மகா சிவராத்திரி ஆயிற்று. மகா சிவராத்திரி என்றால் எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விடுவார்களே, எப்படி கூட்டம் வரும் என்று கேட்டார்கள். வந்திருக்கிறதே வந்திருக்கிறதே ஒரு கட்டணத்துக்குள் கட்டுப்பட்டு நிற்கிறோம், நிற்கிறதே எப்படி வந்தது தமிழ் கூட்டம்? மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்களும் குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். தமிழ்நாடு கருப்பாக இருந்தவர்களாக கருவப்பட்டிருக்கிறேன். சூரியனுக்கு கீழே நிலத்தில் வேலை செய்கிற தமிழர் நிறம். இந்த கருப்பினால் நான் கர்வப்பட்டிருக்கிறேன், இன்றுதான் பெருமைப்பட்டிருக்கிறேன். என் தாய் அங்கம்மாள் என்னை கருப்பாக பெற்றெடுத்த போது நினைத்திருப்பாளா, தஞ்சாவூரில் உனக்கு ஒரு சகோதரன் கிடப்பான், அவனை சிவப்பாக்க போவதே என்று என் தாய் முருகன் என்ற கடவுளை நோக்கி
பக்தரை ஆற்றுப்படுத்துவது திருமுரு ஆற்றுப்படை, பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. பானனை மண்ணை நோக்கி ஆற்றுப்படுத்துவது சிறுபானாற்றுப்படை, பெரும்பானனை மண்ணை நோக்கி ஆற்றுப்படுத்துவது பெரும்பானாற்றுப்படை. நான் 3000 ஆண்டுகளாக தமிழின் ஆளுமைகளை எங்கள் தமிழ் புதிய தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துவதற்காக, தமிழை நோக்கி ஆற்றுப்படுத்துவதற்காக தமிழாற்று பழைய வைத்தேன். சங்க தமிழ் 3000 ஆண்டுகள் தொப்பூர் புள்ளி இன்னும் அறுந்து விடவில்லை தோழர்களே. தமிழின் மரம், தமிழின் தொடர்பு, தமிழின் விழுமியம், தமிழின் வீரம், தமிழின் செய்ய நேரத்தில், தமிழின் நாகரிகம் 3000 ஆண்டுகளாக எந்த கட்டியாலும் இருக்க முடியாது. அது வாழ்க்கை சிக்காது. சூரிய கிரணம் வாழ்க்கை சிக்குமா, காற்று ஈட்டிக்கு சிக்குமா, தமிழ் அழிவு சக்தி எடுத்து சிக்கு வசிக்குமா? அழிக்க ஒரு சக்திகளை அழித்து விட்டு போவதுதான் தமிழை தவிர தமிழ் அழிவதில்லை. நோக்கித்தான் ஆற்றுப்படுத்தினேன். திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், அப்பர், திருமூலர், வள்ளலார், ஊவேசார், பாரதியார், பாரதிதாசன், புதுமை கீர்த்தன், கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் என்ற வரிசையில் 13வது கட்டுரையாக தமிழை ஆண்டாள் என்று ஆண்டாள் எழுதினேன். 14வது ஆளுமையாக மறைவு வேடிகளை ஆய்வு செய்து இப்போது அரங்கேற்றுகிறேன். தமிழ் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது போன்றவர்களே, உலக பயவாத என்ற சூறாவளியிலும் வலிய சூதாடிகளின் கைகளையும் சிக்கிக்கொண்டு தமிழ் வேறு சில சக்திகள் கையிலும் இருந்து கொண்டு தமிழ் என்ற தடயத்தை தமிழ்நாட்டில் அழித்து விடுவதற்கான ஒரு கால முயற்சி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த தமிழை புதிய தலைமுறைக்கு கொண்டு செல்வது என் கடமை நினைக்கிறேன். தமிழ் என்ன நினைக்கிறீர்கள்? மற்ற மொழிகளைப் போல தமிழ் ஒரு மொழியா, ஒரு கூட்டம் ஓசைகளின் ஊர்வலமா, தமிழன் ஒரு கருத்து விளக்க கருவியா? இல்லை தமிழர்களே, இல்லை. தமிழ் என்பது தமிழர்களின் அதிகாரம். இந்த அதிகாரத்தை வைத்துத்தான் தமிழத்தின் உரிமைகளை பெற்றுக் கொள்கிறார். இன்றைக்கு உலகி கிடந்த தமிழ் உணர்வும் இன உணர்வும் அண்மை உயிர் துடிப்போடு இருந்திருப்பதை கண்டு தமிழ் சமூகம் சிரித்து இருக்கிறது. ஒரு மொழி பெருமையும் உரிமையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, அது அதிகார மையங்களில் இருந்து ஆள வேண்டும் என்று உற்சாகம் தருகிறது. மாநில அரசு அலுவலகங்களில் தமிழ்நாட்டுக்குள் இயங்கும் மத்திய அரசு அலுவலகங்களில் நீதிமன்றங்களில் கல்வி கூடங்களில் ஊடகங்களில் தமிழர்களின் அன்றாட வழக்கில் தமிழ் இன்று நிலையானால் இந்த நூற்றாண்டை கடக்க முடியும், அடுத்த நூற்றாண்டின் கோடிகளில் ஏற முடியும். நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக தமிழ் திகழ வேண்டும் என்பது தமிழர்களின் கனவு. 30/10/2017 அன்று இந்திய குடியரசுத் தலைவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தில் இப்படி குறிப்பிட்டிருந்தேன், கொச்சியில் நடந்த ஒரு விழாவில் நீங்கள் அழகாக பேசியிருக்கிறீர்கள், நீதிமன்றங்களில் அந்தந்த மாநிலங்களின் தாய்மொழியில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று உயர்ந்த குரலை உயர்த்தி பிடித்திருக்கிறீர்கள். வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் குரலை இந்தியாவின் குரலாக நான் பார்க்கிறேன். விரைவில் எங்கள் நீதிமன்றங்களில் தமிழ் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவருக்கு வைத்தேன். ஆனால் மத்திய அரசு அண்மையில் அறிவித்திருக்கிறது, இந்திய குடியரசுத் தலைவரின் குரல் நீதிமன்றங்களில் தாய்மொழியில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்திய குடியரசுத் தலைவரின் குரல். மத்திய அரசு தமிழில் தீர்ப்பு சொல்ல முடியாது, தமிழை வழக்காட முடியாது என்று அண்மையில் மறுத்திருக்கிறது. நான் கேட்கிறேன், ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் இந்தி வழங்கும் போது, உத்தரப்பிரதேச நீதிமன்றத்தில்
இந்தி உழக்கும் போது மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் இந்தியை தீர்ப்பு சொல்லும் போது 3000 ஆண்டுகளுக்கு மூத்தையில் தமிழ் மட்டும் நீதிமன்ற மொழியாக இருக்க முடியாதா? நேர்மையா இருப்பது ஒழுக்கம். இப்போது
ஆட்சி பெற்றார் என்று என்னை கேட்கிறார். வலிமை உடையவர் பொறுமையாக இருப்பதே வீரன். காற்று வளர்ச்சி வீரன் என்றார், தாக்கு வளர்ச்சி வீரன் என்று சொல்கிறார்கள். முடிவுகளை தாங்கும், நாளை வரலாறு தமிழர்களை தாங்கும், தாங்கப்படுவோம் தமிழர்கள். இப்போது ஒருமையாக இருப்போம், ஒற்றுமையாக இந்த இனத்தை கட்டி காப்போம். தமிழ்நாட்டு பிள்ளையில் நான் வணங்கும் தனித்தமிழ் தந்தை மரபுகளை பற்றி உங்களோடு இந்த கட்டுரையை அரங்கேற்றுகிறேன். இதுவரை 13 கட்டுரைகளை வெளியிட்டு என்னையும் என் தமிழையும் பெருமைப்படுத்திய தினமணிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் என் நட்புக்குரியவர், அவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அரங்கேற்றவருக்கும் இந்த கட்டுரையை நாளை முழு பக்கம் வெளியிடுவதற்கு சம்மதித்திருக்கிற தி இந்து தமிழ் நாளை நாளிலிருந்து என் வணக்கத்தையும் மறைவாதிகளின் வரவு தமிழ் நெடுவெளியில் நிகழ்ந்த பெருநிகழ்வு என்றே கட்டுரைக்கிறேன். அவரை ஒரு நூற்றாண்டின் பிடிப்பு என்று சொல்றார். 1800 ஆண்டுகளாக தமிழ் மொழியில் அப்பிக்கிழந்த அந்நிய பாசிகளை முற்றும் களை வந்த மொழிச்சாலையாளர் என்றும் கணிக்கிறார். இப்படிப்பட்ட முத்திரை வாக்கியங்களோடு இந்த கட்டுரையை தொடங்க காரணம், 9 வகுப்போடு பள்ளியிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு வயிற்றுவர் நினைச்சு பார்க்க முடியாது. பள்ளிக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் அறிவுக்கும் சம்பந்தம் உண்டா? 9 வகுப்போடு பள்ளியிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு வயிற்றுவர் பல்கலைக்கழகங்கள் ஆற்றவையாத பெருப்படிகளை போற்றி முடித்து போந்ததற்கு அன்று தொல்காப்பியம், திருக்குறள் போன்ற தலைத்தமிழ் நூல்களையும் சிறுமையான போதம், சிறுமையான சித்தியார், திருச்சி சொல்ல கோவையார், நன்னூல் விருத்தி, இறையார் அகப்பொருள் என்ற இணைத்தமிழ் நூல்களையும் 21 வயதுக்குள் நெட்டு செய்து முடித்த நினைவாற்றலுக்கு வந்து தாமே தோற்றுவித்துக் கொண்ட இந்து மதாபிமான சங்கத்தின் வாயிலாய் ஆற்றலுக்கான பேச்சாற்றலை பெருக்கிக் கொண்டு நாகை நீலோசனி, பாஸ்கர ஞானோதயம், திராவிட மந்திரி போன்ற இதழ்களில் எழுதிய விருப்ப கட்டுரைகளாலும் மறுப்பு கட்டுரைகளாலும் தம் எழுத்தாற்றலை இளமை பருவத்திலேயே சிறுமை செய்து கொண்டதற்கு வந்து 23 வயதிலேயே சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு தமிழ் ஆசிரியராக விளங்கும் தகுதி பெற்றமைக்கு வந்து TKC என்னும் ரசிகமணிக்கும் நாவல சோகசுந்தர பாரதிக்கும் வையாபுரி பிள்ளைக்கும் திருப்புகழ் கிருஷ்ணசாமி ஐயருக்கும் தணிகை மணி சிங்கவராய பிள்ளைக்கும் கல்லூரியில் பாடம் பயிற்றுவித்த தமிழாசான் என்ற தலைமைக்கு வந்து மாணவர்களை பாருங்க, ஒவ்வொருத்தரும் தமிழ் நிறுவனம் TKC என்னும் ரசிகமணிக்கும் நாவல சோகசுந்தர பாரதிக்கும் வையாபுரி பிள்ளைக்கும் திருப்புகழ் கிருஷ்ணசாமி ஐயருக்கும் தணிகை மணி சிங்கவராய பிள்ளைக்கும் கல்லூரியில் பாடம் பயிற்றுவித்த தமிழாசான் என்ற தலைமைக்கு வந்து தாம் பாடமாய் பயிற்றுவித்த முன்னைப்பாட்டுக்கு உச்சிவேர் புலவர்கள் லட்சணாத்திரியர் உரையை மிச்சவையாமல் 28 வயதில் தாமே ஒரு புத்துரை எழுதி மாணவருக்கு பயிற்றுவித்த மாணவர்களாக தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் என்ற மும்மொழிகளில் முறை கூறிய மூலிவுக்காக வந்து தேராச்சாரம் என்று பெற்றோரிட்ட பெயரை மறைமலை என்று மாற்றிக்கொண்ட வளர்ச்சிக்காக வந்து இலக்கியம், சமயம், தத்துவம், வரலாறு, ஆய்வியல், பண்பாட்டியல், மருத்துவம், மறைகோள் முதலிய துறைகளில் 74 ஆண்டுகளுக்குள் 54 நூல்கள் உழைத்த நுண்மான் நுழைவோரத்துக்கு வந்து இங்கிருக்கு தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த தந்தை என்ற ஆழ்ந்த அடையாளத்திற்காகவே எம்மொழி துணையின்றி தனித்து என்றவல்ல செம்மொழி என்ற நம்பிக்கையை தமிழுக்கு தந்தற்காகவே முத்தெடுக்க போறவன் பவழப்பாறையை கண்டுபிடித்த கலை போல் மொழி தூய்மை காக்க போய் இனப்பெருமை காத்ததுதான்
மரவளை அடிக்கடி திருவரார். முத்தெடுக்க போறவன் பவளப்பானையை கண்டுபிடித்த கடைபோர் மொழி தூய்மை காக்க போய் இறப்பதை காத்ததுதான் மரவளை அடிக்கடி திருவரார். பன்னூறு ஆண்டுகளாய் தமிழ் மீது படித்து கிடந்த அயன்மொழி சாம்பர்களை ஒரு ஊழி காற்றாய் அவர் வந்து ஊழி பார்த்த போதுதான் உள்ளிருந்த தளம் நான் தான் தமிழ் 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 என்று தகித்தது. சொல் என்பது வெறும் ஒளி சுட்டோடு பொருட்குறிப்போடு ஒழிந்து போவதில்லை. ஒரு சொல் துறக்கப்படும் போது மறைக்கப்பட்ட வரலாற்றின் பண்பாட்டின் மீட்டுருவாகவும் அது திகழ்கிறது என்பதும் தற்சல விளங்கியது. வேதாரண்யம் என்று சுட்டும் போது அந்த ஊழின் வயது வரலாறு பண்பாடு என்ற மூன்று நோக்கு முற்றும் விளங்கவில்லை. திருமறைக்காடு என்று சுட்டப்படும் இடத்து அந்த நூற்றாண்டுகளை நம்ம அந்த முடிகிறது. கபிசரம் என்ற பெயரை அகழ்ந்து பார்த்தால் உள்ளே உறங்காடு முறை தோன்றுகிறது. அருணாச்சலம் என்ற சொல்லின் நதி மூலம் தேடி நகர்ந்தால் அது திருவண்ணாமலையில் முடிகிறது. ஜம்புகேஸ்வரம் என்ற ஊர் பெயரை ஊடுருவி பார்த்தால் உள்ளே திருவானைக்காவல் தென்படுகிறது. இப்படித்தான் தமிழ் மொழியின் மீது வந்து பழிந்த பிற மொழிகள் தமிழனின் வரலாற்றை துளைத்துவிட்டு தம்மிலிருந்தே வரலாறு தொடங்கப்பட வேண்டும் என்று சூழ்நிலை ஆட்சியினர். இந்த பெயர் மாற்றம் என்ற பெருஞ்செயலை போகிற போக்கில் புறக்கணித்துவிட முடியாது. மறைமலை என்ற அலை மட்டும் அடித்தாலே காலப்போக்கில் தமிழ் இலக்கியங்களின் மூலங்களும் கூட முகம் மாறி போயிருக்கலாம். தொல்காப்பியம் ஐந்தமாக இருக்கலாம். தொல்காப்பியர் திருநூமாக்கினி ஆகியிருக்கிறார். திருவள்ளுவர் ஸ்ரீவல்லவராய் திரிந்திருக்கிறார். திருவள்ளுவர் ஸ்ரீவல்லவராய் திரிந்திருக்கிறார். தமிழ்நாடு என்பது வட இந்தியாவின் தென் துண்டு என்று வரலாறு வழங்கப்பட்டது. ஒரு தகுதி மூலம் அதாவது சொல்லில் என்ன இருக்கிறது என்று சொல்வார்க்கு ஒன்று சொல்ல வேண்டும். சொல்லில் என்ன இருக்கிறது என்று சொல்வார்க்கு ஒன்று சொல்ல வேண்டும். ராமசாமி ராமசுவாமி என்ற பெயர்களின் எழுத்து மாற்றத்தால் ஒருவர்கள் சொத்துக்களை இழக்கிற போது அறிவான் பெயரில் என்ன இருக்கிறது என்ற பெயர். ராமசாமி ராமசுவாமி எழுத்து இந்த எழுத்து மாற்றத்தால் ஒருவர் சொத்துக்களை இழக்கிற போது அறிவான் பெயரில் என்ன இருக்கிறது என்ற பெயர் உண்மை. மரவளிகளுக்கு எப்படி தோன்றிற்று இந்த தனித்தமிழ் கருத்துகள். விழுமிய தமிழ் படநூல்களில் எமது கருத்து ஈர்ப்புண்டு என்று வருகின்ற பயிற்சியாளரே செய்யும் முறையும் தனி சென்றவர்களை எழுதும் திறம் எமக்கு இளந்தை பருவத்திலேயே வாய்ப்பதாயிற்று. இளமை பருவத்தை இளந்தை பருவங்கிற என்ன அழகு. இந்து வருகிற சொற்கள் எல்லாம் சங்கீதம் தமிழ். பந்து வந்து கந்து இதெல்லாம் இந்து வருகிற சொற்கள் எல்லாம் சங்கீதம். என் இளந்தை பருவத்திலேயே தமிழ் ஆகியாளர் வாய்ப்பதாயிற்று என்று மறைமொழிகள் முன்மொழிந்திருந்தாலும் அவர்கள் தொடக்க காலத்து உரைநடையில் வட சொற்கள் செலவும் வாராமல் இல்லை. தனித்தமிழ் நூற்று எப்போது வெடித்து வீறிட்டது என்பதற்கு சுவையான நிகழ்வு சுட்டப்படுகிறது அவரது வாழ்வில். அந்திக்கறி அவன் மண்ணை பொன் செய்யும் ஒரு மாலை பொருளில் வீட்டு முற்றத்தின் வெளிச்சோலையில் கலவையில் தெளிவும் கட்டுரை வன்மையும் கொண்ட தம் நிறை திருமகள் நீலாம்பிகையோடு உலாவிய காலையில் ஒரு திருப்பாட்டு பாடு திருமகளே என்று கலைக்கட்டளை எழுதுகிறார் தமிழ் தந்தை. வள்ளலார் பாட்டுக்கு இசை கூட்டுகிறார் நீலாம்பிகை. தனித்தமிழ் எங்க வந்திருக்கிற விதை இளைய கூட்ட தெரிஞ்சுக்கணும். தனித்தமிழுக்கான விதையை எங்க போடுறார். ஒரு பாட்டு பாடு சொல்றார் மகளை பார்த்து அந்த அம்மையை நல்ல தமிழ் போலமை வைக்கிறவர் நீலாம்பிகை. வள்ளலார் பாட்டு பாடுறாங்க. பெற்றதாயிரனை மகமறந்தால் பிள்ளையை பெறு தலை மறந்தால் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மீறிய உடல் மறந்தாலும் மனச்சிவாயத்தை நான் மறவேனே. இந்த பாடலை கண்மூடி உயிர் திறந்து உருவாக்கி கொண்டிருந்த அடிகளாரின் நெஞ்சி ஆழ பாய்ந்ததொரு மின்னல். நீலா இப்பாடலில் தேகம் என்று ஒரு வடசொல் வந்துள்ளது. அவ்வொன்றை நீக்கி அவ்விடத்தில் யாக்கை என்னும் தமிழ் சொல் வெய்யப்பட்டிருக்குமானால் இச்செய்யுளின் ஓசை இன்பம் எவ்வளவோ மேம்பட்டதாக இருந்திருக்கும். பிறமொழி சொற்கள் கலப்பதால் தமிழின் இனிமை குறைகின்றது.
அன்றியும் நாளையும் தமிழில் கலந்த பிறமொழி சொற்கள் நிலைபெற்று அச்சொற்களுக்கு நேரே வழங்கி வந்த நம் அருமை தமிழ் சொற்கள் மறைந்து விடுகின்றன என்றார். அந்த நொடியில் உடைந்து சிதறியது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் தமிழை அழுத்தி கிடந்த அயற்பாறை. அன்று முதல் மறைமலையடிகளில் வாழும் வாசிப்பும் நீர்வாதிக்குள்ளாயின. தம் எழுத்தியும் பேச்சியும் அயற்சுகரமான தமிழ் தமிழையே வாழ்நாள் முழுவதும் வழங்குவது என்று உறுதி கொண்ட மறைமலையார் தாம் அவ்வண்ணமே வாழ்ந்ததன்றி தமிழர்களையும் அவ்வண்ணமே பயிற்றுவித்தார். எழுத்தெண்ணி பயின்றவர் என்பது ஆழங்காப்பட்ட கல்வியாளர் ஒருவர்களையும் அதிகப்படியான அடைமொழியாகும். அவர் யார் தெரியுமா? தமிழை எழுத்தெண்ணி படித்தவர், கம்பனை எழுத்தெண்ணி படித்தவர், திருவாசகத்தை எழுத்தெண்ணி படித்தவர், திருமூலரை எழுத்தெண்ணி படித்தவர். இதுதான் அதிகபட்சமாக ஒரு அறிஞருக்கு தரப்படுகிற அடைமொழி. மற்றவருக்கு அது பொருந்துமோ இல்லையோ, அடிகளாருக்கு மட்டும் அப்படியே பொருந்தும். சொல்ற 12 நூற்பாக்களையும் 41 வரிகளையும் 216 சொற்களையும் 624 எழுத்துக்களையும் கொண்டது சிவஞான போரம். எழுதியவனுக்கே தெரியாது, எழுதியவனுக்கே கருத்து தெரியாது. சிவஞான போரத்தை எழுத்து என்று சொல்ற எண்ணிக்கொழிக கர்வம் ஒரு குரல் உண்டு. அதற்கு மற்றொரு பொருளாய் விளங்கியவர் மறைமலை அடிகளார். சைவ பொருளாய்ந்த இந்த பெரு பயிற்சி தான் முல்லைப்பாட்டையும் எண்ணி கற்கும் எண்ணம் தந்தது. 103 அடிகளையும் 500 சொற்களையும் கொண்ட முல்லைப்பாட்டில் 9 மட்டுமே வட சொற்கள், 2 மட்டுமே ரிசை சொற்கள் என்று ஆராய்ந்து அறிவித்த அறிய வருவான் முல்லைப்பாட்டில் 2 விழுக்காடுதான் பிறமொழி சொற்கள் என்று அறுதியிட்டு உறுதி செய்தார். சந்தை இலக்கியம் தோன்றிய காலத்திலிருந்து அதில் எத்தனை விழுக்காடு அயற்சொல், எத்தனை விழுக்காடு விசைச்சொல், எத்தனை விழுக்காடு வடச்சொல் என்று எந்த அறையும் சொன்னதில்லை மறைவரையடிகளின் இந்த மாவேதையை தவிர. ஆனால் 2810 உதவி சொற்கள் கொண்ட திருவாசகத்தில் 373 வடச்சொற்களை ஆராய்ந்து கண்ட அடிகளார் திருவாசகத்தில் 7 முதல் 8 விழுக்காட்டு வடச்சொற்கள் நின்று நிலைத்திருப்பதை கண்டு சொன்னார். தனித்தமிழ் எண்ணம் தலையெடுத்த பிறகு தான் எழுதிய பழைய நூல்களிலும் அயன்பொருட் சொற்களை களைய வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டார். முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி முறையின் முதற் பதிப்புக்கும் 4 பதிப்புக்கும் 28 ஆண்டு கால இடைவெளி இருந்தது. 4 பதிப்பின் முகவுரையில் முற்பதிப்புகளில் இடையிடையே விரும்பியிருந்த சிற்சிய வடசொற்களையும் கடைந்தெடுத்து இவ்வுரையினையை சாரமும் தூய தனித்தமிழாக்கி இருக்கின்றோம் என்று எழுதியவை கூட்டம் உணரக்கூடியது. அதன் பின்னர் அவரது பேச்சு நடைமாற்றம் கொண்டது, எழுத்து நடைமாற்றம் கொண்டது. இவ்விடத்தில் ஊன்றி உணரத்தக்கது ஒன்று உண்டு. தனித்தமிழ் காண வேண்டும் என்ற வெறியில் அவர் ஈரமற்ற இருமை மொழியில் எழுதினார் இல்லை. கோழி அடைக்கும் கூண்டுக்குள் யானை அடைக்க உயிர்வரப்போல் பொருந்தாத மொழியில் தம் புலமையை திணித்தார் இல்லை. நேற்று புதிதாய் வாங்கிய புன்னகைகளை ஊர்காண வேண்டும் என்று பொழுது விழித்ததும் இடவு வீட்டுக்கு அணிந்து செல்லும் ஒரு பணக்கார பாவையை போல நேற்று புதிதாய் வாங்கிய புன்னகைகளை ஊர்காண வேண்டும் என்று பொழுது விழித்ததும் இடவு வீட்டுக்கு அணிந்து செல்லும் ஒரு பணக்கார பாவையை போல தனித்தமிழ் நடை சில இடங்களில் பொருந்தாமல் போய்விடுகிறது. அப்படி அல்ல, சாதி வேற்றுமை என்னும் ஒழிய கூட்டு பெயரானது எழுதாது இவர் கலைஞர்கள். இவர் நடை உயிர் துடிப்புள்ள நடை, புறமையை பின்னிறுத்தி கருத்தை முன்னிறுத்தும் கலை நடை. சாதி வேற்றுமை என்னும் ஒழிய தூக்கு கையானது காதலன்பின் கழுத்தை இறுக்கிவிட்டது. எந்த பெண்மகளாவது தான் காதலித்த இளைஞனை மனம் கூட இடம் பெறுகின்றனா? எழுதளவும் இல்லையே. ஏன் அவள் கயல் மீனை ஒத்த கண்ணழகியாக இருந்தால் என்ன? கண் கூடாத ஒருவனை தவிர வேறு மணமகன் தன் இனத்தில் கிடைக்கிறவளாயின் அவள் அவனையே தான் மணந்து தேர வேண்டும். சுடர் கொண்ட சொல்லும் உயிரெழும் பொருளும் உணர்ச்சியும் உண்மையும் கூடி கும்மி அடிக்கும் இந்த கொழுங்கும் நடை தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்ட ஒரு புரட்சிக்கு வித்திட்டது. அடிகளாரின் எழுத்து புலவர்களுக்கு மட்டுமன்று தலைவர்களுக்கு ஒரு கோட்பாட்டு பொருளானது. தமிழ் ஆட்சி வளமும் தமிழர் வீழ்ச்சி வளமுமே அவர் எழுத்தும் பேச்சும் மூச்சுள்ளவர் என்கிற தண்ணீரை தேடி பயணித்த கடப்பாறை
புதையலில் முட்டி பொறிதட்டியது போல் மொழி மீழ்ச்சிக்கு தோன்றிய தலித்த விளையாட்டம் இன மீழ்ச்சியில் போய் முடிந்தது. தண்ணீரை தேடி பயணித்த கடப்பாறை புதையலில் முட்டி பொறிதட்டியது போல் மொழி மீழ்ச்சிக்கு தோன்றிய தலித்த விளையாட்டம் இன மீழ்ச்சியில் போய் முடிந்தது. திராவிட இயக்கத்தை கொழுந்து விட்டு எழுதி செய்த கொள்கைகளும் ஒரு பாதி இனம் மறுபாதி மொழி அந்த மொழி கொள்கை மறைமலை அடிகளின் மூளை குழந்தை என்பதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. ஒருவரை பாராட்டுவதில் பணத்தை விட சிக்கனமாய் சொற்களை பயன்படுத்துகிறார் பெரியார். ஒருவரை பாராட்டுவதில் பணத்தை விட சிக்கனமாய் சொற்களை பயன்படுத்துகிறார் பெரியார் மறைமலை அடிகளை தன் கரம் என்று சொல்லியிருக்கிறார். குழந்தைகளை சொன்னார் மறைமலை அடிகளும் எம்மது பிள்ளையும் எனக்கு வழக்கையும் இடக்கையும் போன்றவர்கள். அப்படியே அச்சடித்த பெரியார் மேற்கொள்ளுது மறைமலையடிகளும் எம்மது பிள்ளையும் எனக்கு வழக்கையும் இடக்கையும் போன்றவர்கள். எனக்கு பகுத்தறிவு பாதையில் ஏதேனும் மையம் உண்டாகும் போதெல்லாம் அவர்களிடமே தெரிந்து கொள்வேன். பெரியார் என்ற கூற்றை நான் பெரிதும் பெரியார் கருதுகிறேன். தனித்தமிழ் என்ற கருத்தைகளை கண்டறிந்து அவர் நின்றிருந்தால் மறைமலையடிகளுக்கு இந்த வான் இருந்திருக்காது. தன் சொல்லாந்த பரமையார் அதை செயல்படுத்தி நிறுவனமாக்கி நிலைப்படுத்துகிறதே அவரது ஆட்சிக்கு சாட்சி. அவர் பெற்றிருந்த மும்மொழி புறமை என்ற பெருந்தகுதி அவர் கொண்ட கொள்கையை அறிவியல் அடிப்படையில் நிறுவி முடிக்க பெருந்துரை குறித்தது. ஒரு மொழியை ஊடுருத்து பிற மொழி சொற்கள் உள்ளுரை வந்து எதனால் நிகழ்கிறது? ஒரு இனத்தார் தம் மொழிகள் வெளியடந்து பிறவெளி புகுந்தாலும் பிற மொழி பேசுவார் தம் வெளி கழிந்து உள் உழைந்தாலும் பண்பாட்டு வணிக பரிமாற்றங்கள் எவ்வளவு நிகழ்ந்தாலும் ஒரு மொழி பிற மொழியை உள்வாங்கியே தீரும். ஆனால் அதன் விழுக்காடு எவ்வளவு விளைவுகள் என்னென்ன என்பதையே ஒரு மொழி வல்லான் கருதுவான் கவலை கொள்வான். மாற்றம் தானே மாந்திர கோட்பாடு மொழியும் ஒரு உயிர்தானே ஆனால் அதுவும் மாறித்தானே ஆக வேண்டும். பிற மொழி கலப்பு என்பது பண்பாடு நெருங்கி வரும் நிகழ்வுதானே. உலகம் முழுமையாகவும் உலக பண்பாடு தட்டையாகவும் விளங்கும் ஒரு மாதிரி சூழலில் பிற மொழி கலப்பால் ஒரு மொழி செழுமை உண்டானே என்று எதிர்மறை சிந்தனைகளை உண்மை போல் தோற்றுவிப்பார் சில உரை வல்லார். இந்த தவறான கருத்தை உரை தெரிய வேண்டும். அதற்கு தர்க்க அறிவு வேண்டும். கொண்ட கொள்கையை நிறுவத்தக்க தர்க்க அறிவு வாய்க்கப் பெறாததால் தமிழர்கள் தங்கள் நீண்ட வரலாற்றில் நிறைய இழந்திருக்கிறார்கள். மேடையில் பேசுகிறவன் எழுதுகிறவன் தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொள்கிறவன் சட்டமன்றத்தில் வாதாடுகிறவன் பாராளுமன்றத்தில் பேசுகிறவன் உலக அரங்கில் கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கெல்லாம் சொல்லின் அனுபவம் இருந்தால் மட்டும் போதாது. வார்த்தைகளை தாண்டி சொற்பொழிவு என்பது மிக எளிது. ஏனென்றால் இது ஒருவன் மட்டுமே பேசுவது. விவாதம் என்பது பலரோடு பேசுவது. தர்க்க அறிவு இல்லாதவன் எந்த வேலையிலும் வெற்றி பெற மாட்டான். தமிழர்களே இல்லைனா எங்கேயும் உங்களை நிறுவ முடியாது. எல்லாரும் சொல்றான் இளைஞர்களுக்கு அரசியல் தலைவர்களுக்கு பேச்சாளர்களுக்கு சிந்தனையாளர்களுக்கு எல்லோருக்கும் வேண்டுகோள் தமிழை தர்க்க அறிவோடு வளர்த்துக் கொள்ளுங்கள். தர்க்க அறிவோடு தமிழை சேருங்கள். அதை எடுத்து சொல்லுங்க மறைவடைகள் மாற்றம் தானே உலகத்தின் உண்மையானது. மொழி மாற்றம் வரும்ல ஏற்றுக்கொள்ள கேட்டீங்கல்ல அடிச்சா மாதிரி மாற்றம் தானே மறைவடைகளால் தமிழுக்கு வாய்த்த ஒரு தர்க்க பேரறிஞர் எழுதுகிறார். மாறுதல் என்னும் சொல்லால் உணர்த்தப்படும் பொருள் என்ன? ஒன்று தன்னன்மை தெரிந்து மற்றொன்று ஆதரா. மூன்று கேட்கிற மாறுதல் ஒன்று தன்னன்மை தெரிந்து மற்றொன்று ஆதரா அல்லது தன் இயல்புக்கு ஏறாதவற்றோடு கடக்க பெற்று தன்னிலை குறையலா அல்லது தன்னிலைக்கு ஏற்றவாறு பிறவற்றி உதவியால் தானே வர வர வளர்ந்து திரிவுள்ளதா என் இம்மூன்றும் அம்மாறுதல் என்னும் சொல்லுக்கு பொருளையாகும். மாறுதல் தான் தமிழ் மொழியில் எந்த மாறுதல் தேவையான ரொம்ப முக்கியம் ஆழமானது.
அறிவாளிகளின் சபையில் தான் இதை அரங்கேற்ற முடியும். முதலில் சொன்ன பொழுது பொருளின்படி தவள இனத்தைச் சேர்ந்த சில சிற்றுயிர்களும் பட்டுப்பூச்சி முதலி எனவும் முதலில் ஒரு வகை உருவத்தில் இருந்து பிறகு அவ்வூர் முழுவதும் திரிந்து தவளையாகவும் பட்டுப்பூச்சி முதலியவனாகவும் மாறுகின்றன. இது முதல் மாறுதல். இரண்டாவது சொன்ன பொருளின்படி மக்கள் முதலான எத்தகைய உயிர்களும் தம் உடம்பின் இயல்புக்கு இயலாத நோய் புழுக்களோடும் பாம்பின் நஞ்சை ஒத்த நச்சு பொருள்களோடும் கடக்கப்படுமானால் தம் உடம்பின் நிலை குறைந்து மாறி நிறையில் அழிந்து போகின்றன. இனி மூன்றாவது சொன்ன பொருளின்படி உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் தத்தம் நிலைக்கு ஒத்த பொருள்களின் சேர்க்கையால் தமது நிலை கெடாமலே வளர்ந்து தெரிவித்து வருகின்றன. தம் நிலை குறைந்து மாறுதலாகிய வேண்டாத ஒன்றை கடைப்பிடியாய் பிடித்துக் கொண்டு அதன்படி நமது அருமை செந்தமிழ் மொழியும் தனது தூய நிலை குலைந்து மாறுதல் அடைய வேண்டும் என்று உரைப்பது அறிவுடையோரால் ஏற்றுக்கோள பாடுமா? உடம்பில் நோய் சேர்ந்தது கூட மாறுதல் தான், நச்சு புழுக்கள் சேர்ந்தது மாறுதல் தான், கிருமிகள் சேர்ந்தது மாறுதல் தான், ஒரு விரல் அழுகி போவது மாறுதல் தான். இப்படிப்பட்ட மாறுதலை தான் மொழிக்கு கேட்கிறீர்களா? தமிழ் சம்மதிக்காது என்று சொன்னவன் இந்த தமிழ் பெருமுறை. தவிர்க்க முடியாத இந்த தர்க்கம் தமிழ் புலவர்களை கட்டி போட்டது. பல்வேறு தமிழ் ஆளுமைகளின் கூட்டு தலைமை வரைமுறைகளார் பெய்த மழையின் பேரீரம் வெவ்வேறு தாவரங்களில் காலம் கடந்தும் காட்சிப்படுவது போல மறைமலை எலிகள் அன்று குளுத்தி போட்டு நெருப்புதான் இன்றளவும் வெவ்வேறு திரிகளில் விளக்குகளாய் விளக்கமுறை இருக்கிறது. முதலில் அது ஊடக மொழியை உருமாற்றி போட்டது. சில ஏடுகள் ஜல சப்ளை ரத்து என்று தலைப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சில ஏடுகள் ஜல சப்ளை ரத்து என்று தலைப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இதனுள் ஜலம் சமஸ்கிருதம், சப்ளை ஆங்கிலம், ரத்து உருது. ஜல சப்ளை ரத்து, இது தண்ணீர் வரத்து நிறுத்தம் என்று தமிழாகியது மறைமலை. திராவிட இயக்க மேடைகளும் மறைமலையடிகளின் தாக்கத்தால் ஆக்கமுற்றன. அக்ராசகர் தலைவரானார். மகாஜனங்கள் பொதுமக்களாயின. பிரேரணை தீர்மானமாயிற்று. நமஸ்காரம் வணக்கமாயிற்று. மாநில அலுவல் மொழியாக தமிழ் ஆவதற்கு ஒரே வழி ஆங்கிலத்தை எழுப்பிவிட்டு தமிழ் ஏறி அமர்வதுதான். முனிசிபாலிட்டி நகராட்சி ஆயிற்று. கார்பரேஷன் மாநகராட்சி ஆயிற்று. கமிஷனர் ஆணையாளரான. ஜிஓ அரசாணையானது. சர்க்குலர் சுத்தரிக்கையானது. மறைமலை அடிகள் நீண்டு விழுந்த நிழல்களே இவைகளாம். மக்களே தம் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டி வழிவழியாக வழங்கினார்கள்.
ராமசாமி ராமசாமி வைரமுத்து பேர் வைக்கிறார். உலகில் மக்கள் தமிழன்றி வேறொன்று அறியாத தமிழன் தான் தமிழை காப்பாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டு உழைக்கும் மக்களே தம் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டி வழிவழியாக விளங்கினார்கள். திராவிட இயக்க எழுச்சியில் தனித்தமிழ் பெயர்கள் வீடுகள் தோறும் விளங்கின. தற்காலத்தில் பொருளறியா ஓசைகளும் கிரந்த எழுத்துக்களின்றி இயக்க முடியாத ஒளிக்கூட்டமும் தமிழர்களின் பெயர்களாக குறைக்க தொடங்கியிருப்பது இன வரலாற்றுக்கு எதிர்வலையாகும். ஒலியும் பொருளும் அழகும் கொண்ட நற்றமிழ் பெயர்களை நாடுதோறும் விளைக்க வேண்டும். உயிரெழுத்துக்களை தொடங்கக்கூடிய ஆழ்வார் பெயர்களையும் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய பெண்வார் பெயர்களையும் நான் கொஞ்சம் பட்டியலிட்டிருக்கிறேன். அனிச்சம், ஆதிரை, இன்பா, ஈழச்செல்வி, எழி, ஏந்திரை, உறங்காமலர், உஞ்ச விழுதான், ஒன்னொடி, ஓவியா என்பன போன்று பெண்வார் பிள்ளைகளுக்கும் சொல்ல சொல்ல சோபாதிக்கொடி ஓவியா என்பன போன்று வெண்பார் பிள்ளைகளுக்கும் அன்பன், ஆதவன், இனியன், ஈழவன், என்னவன், ஏரழகன் ஏரழகன், உறங்காப்புலி, ஊரன், ஐயன், ஒப்பிலா, ஓவியன் என்பன போன்று ஆழ்வார் பிள்ளைகளுக்கும் பெயர் சூட்டினால் நாளடைவில் அந்த ஓசை மீதே நமக்கு ஆசை உலக சண்டையை வென்றெடுக்க வேண்டும் என்ற வேட்கையில் உள்ளூர் அடையாளங்களை துளைத்துவிடக் கூடாது. முத்துக்குளிக்கும் அவசரத்தில் மூச்சை இழந்துவிடக் கூடாதல்லா. நிறைவு செய்கிறேன். தமிழர்கள் அனைவரும் தமிழ் பெயர் சூடிக்கொண்டால் பள்ளி கல்லூரி ஆவணங்களில், அடையாள அட்டைகளில், குடும்ப கோப்புகளில், வங்கிகளில், அரசு தனியார் அலுவலகங்களில், நீதிமன்றங்களில், காவல் நிலையங்களில், ஊடகங்களில், பயணங்களில், உலக வழக்கில் 8 கோடி தமிழ் பெயர்கள் எல்லா நாட்களிலும் புழங்கப்படும். அந்த 8 கோடி பெயர்ச்சொல்களின் மீது நாம் ஒரு மொழி தன்னை ஊன்றி நடக்கும் உறுதி கிட்டும். தமிழர்கள் இப்போது தொடங்கும் பெயர்கள் இப்படியே தொடங்கட்டும். ஏற்கனவே வைத்துக் கொண்டவர்கள் குறையில்லை, குற்றம் இல்லை, பழி இல்லை, பாவம் இல்லை. தமிழர்கள் இப்போது தொடங்கும் பெயர்கள் இப்படியே தொடங்கட்டும். இனிவரும் தலைமுறைகளுக்கு தமிழ் பெயர்களே விளங்கட்டும். மீண்டும் இயற்கைக்கு திரும்ப வேண்டும் என்று சுற்றுச்சூழல் சொல்கிறது. மீண்டும் கூட்டு குடும்பத்திற்கு திரும்ப வேண்டும் என்று மாந்தவியல் பரிந்துரைக்கிறது. தாய்மொழி கல்விக்கே திரும்ப வேண்டும் என்று உலக கல்விக் கொள்கை உறக்க கூறுகிறது. நாமும் திரும்ப வேண்டும். மறைமலை எலிகள் மீண்டும் வேதாச்சரங்களுக்கு திரும்ப வேண்டாம். வேதாச்சரங்கள் மறைமலைகளுக்கு திரும்பட்டும். நாம் இருந்து நம்மை நாம் செழுமையான மனிதர்கள் என்று இங்கே நிரூபித்து